குட் ஈவினிங். இன்னைக்கு வீட்லேயே எப்படி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள், இங்கே ஒரு பெரிய பூ காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் பொரிக்கணும்னு பார்த்துக்கலாம். பெரிய பவுல் எடுத்து காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் தரும், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக தெளிச்சு தெளிச்சு தான் நீங்கள் இதை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பூலையும் அந்த மாவு ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ட்ரையாக பரட்டினீங்கன்னா போதும். இப்போ எண்ணெயை பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதோ பொரிக்க ஆரம்பிக்கலாம். இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் கம்மியாக குடிக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, உள்ளே போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் பொரிச்சாச்சு. மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 பச்சை மிளகாய் கீறி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை கார்னிஷிங்க்கு, 1 கொடமிளகாயை பாதியை கியூப்ஸாகவும் பாதியை நூடுல்ஸ் மாதிரியும் அரைஞ்சிருக்கேன், 2 பெரிய பழுத்த தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மஞ்சூரியன் தாளிக்கிறதுக்கு கடாய் நல்லா சூடானோன்னு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். கேப்சிகத்து கூட பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கேப்சிகம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இங்கே இப்போ கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தேவையான அளவு துளுப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு இங்கே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மஞ்சூரியன் பொரிக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு பற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தக்காளி அண்ட் தக்காளி சாஸ் ரெண்டே போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் சேர்த்திருக்கோம். தக்காளி வேணாம்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு பரட்டி பரட்டிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.